டல்கோனா காஃபி ரெடி வெட்டி விலாகல அடுத்த சமையல் வீடியோ டல்கோனா காஃபி செமையா இருக்கும் நினைக்கிறேன் இது வரைக்கும் வெட்டி விலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ இந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஹாய் வெல்கம் டு வெட்டி விலாக் என்னது மாஸ்டர் பாக்குறீங்களா குவாரண்டைன் லாக்டவுன் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் சேஃப்டியா இருக்குன்றத சிம்பாலிக்கா சொல்றேன் ஸோ இப்போ வீடியோ எடுக்க போறதுனால இந்த கரட்டி விநாயகர்கிட்ட ஒப்படைச்சிட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் வீடியோ இந்த குவாரண்டைன்ல லாக்டவுன்ல ஏகப்பட்ட பேர் பல விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க குறிப்பாக 2K கிட்ஸ் தாயக்கட்டை பல்லாங்குழி ஆடுபுலி ஆட்டம்லாம் என்னன்னே தெரியாது இதெல்லாம் கற்றுக்கிட்டு டிக்டாக்ல இன்ஸ்டாகிராம்ல வேற லெவலில் ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இதே ட்ரெண்டிங்கான விஷயம் இன்னைக்கு நான் பண்ண போறேன் அந்த ஃபுட்டு விஷயம் சவுத் கொரியாக்காரன் கண்டுபிடிச்ச டல்கோனா காஃபியை இந்தியாவில் வேற லெவலில் ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு அதைத்தான் இப்போ நான் பண்ண போகிறேன் நான் மட்டும் என்ன டிகிரி இல்லைக்கா ஸோ வந்து இப்போ டல்கோனா காஃபி பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்க என்ன பெட்டராக கூட பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் நான் பார்த்த வீடியோவெல்லாம் டல்கோனா காஃபியை பக்காவாக பண்ணிவிட்டு குடிக்கும் போது லைட்டாக கசப்பாக தான் இருந்துச்சு சே நல்லா இல்லை அப்படி தான் சொல்லிக்காதனால யாராவது ஒருத்தவங்க கூட செம்ம டேஸ்ட்டுப்பா சூப்பர்ப்பா வேறு லெவல் பா அப்படின்னு சொல்லதே கிடையாது இன்றைக்கி நான் பண்ணுறதா வரப்போகுது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் லெட்ஸ் ஸ்டார்ட் வீடியோ இந்த டல்கோனா காஃபி செய்கிறதுக்கு மொத்தம் 4 விஷயம் தான் முக்கியமான விஷயம் சுகர் காஃபி பவுடர் மில்க் அண்டு பாம் வாட்டர் ஏன் பாம் வாட்டர்னால் இந்த சுகரும் காஃபி பவுடரும் சேர்ந்து கலக்கிறதுக்காக இந்த பாம் வாட்டர் பாம் வாட்டர் தான் சீக்கிரம் மெல்ட் ஆகி சீக்கிரம் கரையும் ஸோ டல்கோனா செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றனால தான் பாம் வாட்டர் இப்போ நான் வந்து காஃபி பவுடர் சுகர்லாம் எடுக்க போகிறேன் ஸோ காஃபி பவுடர் சுகர் பாம் வாட்டர் இது மூணுமே ஈக்குவல் லெவலில் எடுக்கணும் ஸோ நான் வந்து 3 ஸ்பூன் சுகர் அப்புறம் 3 ஸ்பூன் காஃபி பவுடர் அப்புறம் மில்க்கு ஸோ இப்போ வந்து சுகரு அண்டு காஃபி பவுடரு எல்லாத்தையும் கொட்டி மிக்ஸ் பண்ணி நம்ம டல்கோனா செய்ய ஆரம்பிக்கலாம் கரெக்டாக ஒரு 3 ஸ்பூன் தண்ணி தான் ஊற்றணும் சுகர் காஃபி பவுடர்லாம் கொஞ்சம் நல்லா அப்படியே கிண்டலாம் இந்த லம்ஸ்லாம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா ஸ்பூனால் கிண்டுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லம்ஸ்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வந்து இந்த எக் பீட்டரை வச்சு இன்னும் நல்லா சாக்லேட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஓரளவுக்கு வர்ற மாதிரி நல்லா பீட் பண்ணணும் ஸோ இப்போ அதை பீட் பண்ணலாம் அப்பா ஒரு 10 மினிட்ஸ் அடித்து இந்த லெவலுக்கு வந்து போச்சு ஸோ இன்னும் க்ரீமியாக வேணும் இன்னும் இந்த கலரும் மாறணும் அதனால் வந்து திரும்பவும் ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு வந்திருக்கு ஒரு மாதிரி க்ரீமியாக வந்திருக்கு ஸோ இன்னமும் கலர் மாறி இன்னமும் க்ரீமியாக வரணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் திரும்பவும் பீட் பண்ண ஆரம்பிக்கிறேன் தொடர்ந்து ஒரு 15 மினிட்ஸ் என் லைஃப்லேயே வேலை செஞ்சு கூட இந்தளவுக்கு டயர்டானது கிடையாது இது பீட் பண்ணி செம்ம டயர்டாகிடுச்சு ஸோ ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு க்ரீமியாக டைட்டாக வந்திருக்கு ஸோ இது பத்தாது இன்னமும் கலர் மாதிரி இன்னும் கொஞ்சம் அப்படியே டைட்டாக க்ரீமியாக வரணும் அதனால் திரும்பவும் இந்த க்ரீம் இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு ஸோ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க மில்கில் இந்த க்ரீமை போட்டு குடித்தோம்னா டல்கோனா காஃபி செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்ச மில்கில் இந்த க்ரீமை போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்
அப்படியே ஒரு காஃபி போடுற தூவி விட்டீங்கன்னு வச்சுங்க, வேற லெவல். டல்கோனா காஃபி ரெடி. வெட்டி விழாகில் அடுத்த சமையல் வீடியோ டல்கோனா காஃபி, செம்மையாக இருக்கும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவராக வேர்த்து விறுவிறுக்க ரெடி பண்ண டல்கோனா காஃபி ரெடி ஆயிருச்சு. ஸோ பார்க்குறதுக்கு பக்காவாக சூப்பராக, கீழே வெள்ளை மேலே ஒரு மாதிரி கிரீமியாக அழகாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. எப்படி சொல்கிறது, எனக்கு அதிகமாக கசப்பு தெரியல. உங்களுக்கு கசப்பு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா அந்த கசப்பு தெரியாது, உங்களுக்கு காஃபியோட கசப்பு தெரியாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கிரீம் மேலே இருக்கிறதுனால சாப்பிட்டா வெறும் கிரீம் மட்டும் வந்து வாயில் விட்டுது. ஸோ அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ ஸ்ட்ரா போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரா வீட்டில் இல்லை, வெளில கடைக்கு போயிட்டு ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த டல்கோனா காஃபியை அப்படியே குடிக்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா போட்டு லைட்டாக அப்படி கலக்கி விட்டீங்க வச்சுக்கோங்களேன், அடியில் இருக்கிற அந்த மில்க்கும் அந்த மேலே இருக்கிற காஃபி கிரீமும் மிக்ஸ் ஆகி அப்படி இழுக்கும்போது அந்த காஃபியோட அந்த கிரீமும் சேர்ந்து வாய்க்குள்ளே போயிட்டு ஒரு கோல்டு காஃபி குடிக்கிறத விட கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா அந்த கிரீம் சாக்லேட் கிரீமாக இருக்குதுல்ல, அதனால் ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்ட்ரா வச்சு ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும்.